الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد أنزلنا إليكم كتابا فيه ذكركم، أفلا تعقلون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا منعت العراق درهمها وقفيزها. وقال أيضا: يوشك أهل العراق أن لا يجبع إليهم قفيز ولا درهم. قلنا: من أين ذاك؟ قال: من قبل الأجم يمنعون ذلك، أو كما قال عليه الصلاة والسلام. الله إن الذي أرسله الله أنجي بأنجي تقوى وكري بدك مار مدل مدلا منكم أبطال أنجلكم نسيهتم وسيهتم سيدك الكريم. எங்களை நிறுதி சோதர் செய்யதுல் கவுனை தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு தற்பொழுது உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றி முற்கூட்டியே நபி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈராக்குடைய விஷயத்தில், ஈராக் என்ற இந்த நாட்டுக்கு என்ன சோதனைகள் ஏற்படும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்காமல் இல்லை. ஈராக்குக்கு எப்படிப்பட்ட சோதனை ஏற்படும் என்பதை சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறது. மேலான கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குரானும் ஹதீஸும் முஸ்லிம்களுக்கு எல்லா காலத்திலும் வழிகாட்டலாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். முஸ்லிம்கள் அல்லாஹுடைய கலாமையும் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகளை பற்று பிடித்துக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில்தான் உலமாக்களுடைய தீர்ப்பு நமக்கு தேவைப்படும். அதை நபியவர்கள் முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸை பார்த்து கேட்டார்கள்: யா முஆஸ், உங்களை நான் யமனுக்கு அனுப்புகிறேன், அங்கு உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டால், தீர்ப்புகள் கொடுக்கும் இடத்தில் சிரமங்கள் ஏற்பட்டால் என்ன முறையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள்: முதல் முதலாக நான் குர்ஆனை பார்ப்பேன், அதில் எனக்கு தெளிவில்லை என்றால் நான் ஹதீஸை எடுப்பேன். குர்ஆன் ஹதீஸ்லேயும் ஒரு விடயம் இல்லை என்றால் என்னுடைய சிந்தனையை சரியான முறையில் பயன்படுத்தி நான் ஒரு தீர்ப்பை கொடுப்பேன் என்பதாக ஹதரத் முஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பாராட்டினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், துஆ செய்தார்கள். இதனால்தான் நாம் பார்க்குகிறோம், நபியவர்களுடைய வஃபாத்தில் இருந்து இன்று வரைக்கும் நபியவர்களால் சொல்லப்படாத ஒரு விடயம் வெளியாகும் பொழுது அதில் மாறுபட்ட கருத்துகள் உலமாக்களிடத்தில் ஏற்படுவது அது ஒரு தெளிவான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் அபுபக் ஹதரத் உமர் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரும் உமர் ரழியல்லாஹு கிலாபத் ஆட்சி காலத்தில் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒன்றுபட்டார்கள். இருவருமே அது கூடாது என்பதாக, அது ஹராம் என்பதாக தத்துவப்படுத்தார்கள். உமர் ரழியல்லாஹு வஃபாத்தானதுக்கு பிறகு அலி ரழியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த விடயத்துக்கு தெளிவு கேட்ட பொழுது அவர்கள் அது கூடும் என்று சொன்னார்கள். ஒரு சகோதரர் பக்கத்தில் இருந்து கேட்டார்: உமருடைய காலத்தில்
கூடாது என்று சொல்ல நீங்க இந்த காலத்தில் கூடும் என்று சொல்றீங்களே, இது அவளை பொருத்தம் இல்லையே என்று சொன்ன பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், உமருடைய காலத்தில் கூடாது என்று கொடுத்த அதே தீர்ப்ப கொடுங்க என்று நான் அனுமதிக்கிறேன், அவருடைய அந்த வார்த்தையை மதித்து என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக இதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது, இந்த நான் சொல்லும் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரி கிதாபுல் மலாகிப் என்ற சஹாபாக்களுடைய வரலாறை பதிவு செய்யும் இடத்தில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வரும்பொழுது எல்முள்ளவர்களிடத்தில் அதையும் அல்லாஹ் சொல்கிறான், ஜிக்ருள்ளவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஹதரத் அலி அவர்களுக்கு கூடும் என்று தெளிவிருந்தும் கூட ஹராம் என்ற ஒரு தெளிவு வந்த காரணத்தினால் அதை அவர்கள் பின்பற்றிருக்கிறார்கள். ஆக குர்ஆன் ஹதீஸ் தகுந்த அல்லாஹ்வை அஞ்சு பயப்படக்கூடிய உலமாக்கள் எடுக்கக்கூடிய தீர்ப்பை பின்பற்றுவதுதான் உம்மத்துக்கு ஈரேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமையும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆகப்பெரிய ஆலிவாக, ஆகப்பெரிய வழிகாட்டலாக, அல்லாஹ் எல்லா சிவத்தையும் உள்ளடக்கியவர்களாக அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தார். அவர்கள் குர்ஆனுக்கு முதல் முஃபஸ்ஸிராக குர்ஆனை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய, அதில் கமெண்ட், அதனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய, தஃப்ஸீர் செய்யக்கூடிய முதல் தகுதி அவர்களுக்கு தான் இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் இரண்டு வகையான கருத்துக்களை, ரெண்டு வகையான சம்பவங்களை, ரெண்டு வகையான படிப்பினைக்குரிய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஒன்று கடந்தது, ஒன்று எதிர்காலத்தில் வரக்கூடியது. கடந்த காலத்து வரலாறுகள் குர்ஆனில் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆத் சமூக கூட்டத்துக்கு என்ன நடந்தது, காவாசிகளுக்கு என்ன நடந்தது, அல்லாஹ் காரூனை எப்படி அழித்தான், அல்லாஹ் ஃபிரௌனுக்கு எப்படி தண்டனை கொடுத்தார், சபா உடைய அந்த யமன் நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுத்தார், அல்லாஹ் முன்னோர்களை எப்படி பாதுகாத்தான் என்ற வரலாறுகளை குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறது போல பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களையும் குர்ஆன் நமக்கு அறிவிச்சிருக்கிறது. கியாமத்து வரப்போகிறது, பூமி அழியப் போகிறது, சூரியனை அல்லாஹ் சுருட்டப் போகிறான், வானம் பூமி அனைத்தும் சுருங்கிவிடும், அல்லாஹ் கடலை அதை அப்படி மாற்றிவிடுவான், மலைகளை அல்லாஹ் பஞ்சாக்கி விடுவான். அல் காரியத்து மல் காரியா வமா அதராக மல் காரியா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதா வக்அத்துல் வக்அ லைஸ லிவக்அத்ஹா காதிபா லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா, இது உவந்தம் இக்ரபத்து ஸா, கியாமத்தில் நெருங்கிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இல்லை நிச்சயமாக கியாமத் வரத்தான் போகிறது. அந்த கருத்து வைக்கிற உள்ள அந்த ஒரு நாளை பற்றி கேட்கிறார்கள், அந்த நாள் நிச்சயமாக வரத்தான் போகிறது என்று இந்த அடிப்படையில் அல்லாஹ் கியாமத் வரப்போகிறது, அல்லாஹ் உலகம் அழிய போகிறது, அல்லாஹ் உலகத்தை ஒரு மாவுருண்டை போல ஆக்கப் போகிறான் என்ற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள் சுத்திக்கு படக்கூடியதல்ல. சூரியனை அல்லாஹ் சுருட்டி விடுவான், பூமியை அல்லாஹ் சுருட்டி விடுவான், அல்லாஹ் மனிதர்களை ஈசல்களை கொண்டு விழுத்தாக்கி விடுவான், மலைகளை எல்லாம் பஞ்சாக்கி விடுவான் என்று சொன்ன மேலான சகோதரர்களை பெரியார்களே, ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் பூரா உலகத்தையும் ஒரு மாவுருண்டை கொண்டு தன்னுடைய கரத்தில் கொண்டு வருவான். நடக்க இருக்கும் காரியங்களையும் ஏராளமாக குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறது. இதே போன்றுதான் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கேட்ட பல சம்பவங்களை பல கட்டங்களில் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய சரியான சில உதாரணங்களை நம்முடைய கருத்து கெடுக்கலாம். நபி அவர்கள் மூணு பேர் குகையில போய் தங்கிக் கொண்ட, அந்த குகையில் சிக்கிக் கொண்ட அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள். மூணு பேர் துவா செய்தார்கள், அவர்கள் வெளியேறினார்கள், அந்த கல் அகற்றப்பட்டது. இது நபி அவர்களால் சொல்லப்பட்ட முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. மூணு பேர் வெங்குஷம் வலுக்கு தல, இன்னும் அவர்களுக்கு குருடராக இருந்த மூணு பேருக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத், அந்த நேமத்தை புறக்கணித்த ரெண்டு பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திரும்ப வெங்குஷத்தையும் அல்லாஹ் திரும்ப அவருக்கு அந்த வலுக்கு தலையையும் கொடுத்தான். குருடர் நன்றி உள்ளவராக மாறினார்,
அல்லாஹ் அவருக்கு அந்த வாழ்க்கையில பரக்கத் செய்தார். கொடுத்ததை பறித்தால் நன்றி கெட்ட நேரத்தில் அல்லாஹ் நீடிக்க செய்தால் நன்றி உள்ளவர்களாக மாறும் பொழுது என்ற இந்த சம்பவம் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. நபியவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். ஒருவர் ஒரு காணியை விற்கின்றார். அந்த காணியை வேறொருவர் வாங்கினார். அந்த வாங்கினவருடைய காணியில உள்ளுக்கு தேடி பார்த்தா ஒரு புதையல் இருந்தது. அந்த புதையில் புதுமையான சில பொருட்கள் இருந்தது. காணியை வாங்கியவர் வித்தவரிடத்துல போய் கொடுத்தார், இது உங்களுடையது. அவர் சொன்னார், நான் வித்துட்டேன், எனக்குள்ளதல்ல, இது உங்களுக்குரியது. ரெண்டு பேருக்கும் தகராறு. காணியை பிடிச்சல்ல, இன்றைக்கு தகராறு என்ன, ஒரு தான் காணிக்காக வேண்டி சகோதரன் சகோதரனுடைய பகன் பகையாக இருக்கிறார். குடும்பம் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது, வீடு வீடாக பிரிஞ்சிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கோட்டில் அழைகிறார்கள். எதுக்காக? ஒரு தான் பூமிக்காக வேண்டி. அன்பு தான் வாங்கிய பூமிக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறது, அது தனக்கு தான் சொந்தம், இல்லை உங்களுக்கு சொந்தம் என்று திருப்பிக் கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. காஜியத்தில் கொண்டு போகப்பட்டது. அந்த காஜி தீர்ப்பு கொடுத்தார். என்ன தீர்ப்பு கொடுத்தார்? அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு மகன், உங்களுக்கு ஒரு மகள், இதை அவர்களுக்கு கொடுத்து ரெண்டு பேரையும் மனமுடித்து வையுங்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நபியவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் மாட்டின் மீது ஏறினான். ரக்கிபல் பக்கரத்தை மாடு சொன்னது, ஏப்பா நான் விவசாயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், தவிர என் மீது சவார ஆகிறதுக்கு அல்ல என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை சொல்லி காண்பித்தார்கள். மாடு பேசியது, ஓனாய் பேசியது சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி ஒரு கடன் வாங்கினார். அந்த கடன் எதுக்காக எடுத்தான் சொன்னா, தன்னுடைய முக்கியமான தேவைக்கு எடுத்தார். 1000 திர்ஹம் சொன்னால், இந்த திணறியில் இந்த நேரத்தில் இந்த வரக்கூடிய தோணியில் அல்லது கப்பலில் நான் இதை அனுப்பி வைப்பேன் என்றான். அந்த நாள் அந்த நேரம் அவனுக்கு அனுப்ப முடியவில்லை. என்ன செய்தான்? திகைத்து போனான். ஒரு மரக்கட்டை எடுத்தான், அதை பிளந்தான், அதுக்குள்ளே அந்த பணத்தை விட்டான். யா அல்லாஹ், உன்னை சாகிதாக, உன்னை சாட்சியாக வைத்து நான் இதை எடுத்து வந்தேன், நீ இதை ஒப்படைக்க வேண்டும். அதுக்குள்ளே போட்டு அந்த மரக்கட்டை தண்ணிக்கு மேல விட்டான். எதிர் கடலோரத்திலோ அந்த கரையோரத்திலோ உள்ளவர் இந்த நேரம் எதிர்பார்த்தார், வரவில்லை. ஒரு மரக்கட்டை வருகிறது, அதை வீட்டில் கொண்டு போவோம், எனும் வரவுக்கு உதவும் என்று அது சுமந்து கொண்டு போய் அதை பிளந்த பொழுது அதுக்குள்ளே அந்த பணம் இருந்தது. சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். நபியவர்கள் இந்த சம்பவத்தை ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது விசுவாசம் உள்ளத்தில் பதிவாகும் என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படிப்பட்ட உதவியை அல்லாஹ் செய்வான். ஆனால் அந்த மனிதனுக்கு கேட்கல உள்ளம். திரும்ப பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் அவரிடத்தில் போகிறான். போய் சொன்னான், ஏ அடியானே, உன்னிடத்தில் பணம் எடுத்தேன், இதோ என்று கொடுத்த பொழுது அவன் சொன்னான், எந்த அல்லாஹ்வை நீ சாட்சியாக வைத்து பணத்தை எடுத்தாயோ அந்த அல்லாஹ் எனக்கு பணத்தை திருப்பி தந்துவிட்டான், இது எனக்கு தேவையில்லை. இதன் உள்ளம் அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஆகரத்தின் மீது பற்றுள்ளவர்கள், சொர்க்கத்தின் ஆசை உள்ளவர்கள், உலகத்தின் மோகமற்றவர்கள், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் இப்படிதான் என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். மேலான சகோதரர்களை பெரியார்களே, இது போன்ற ஏராளமான ஹதீஸ்கள், சஹியான ரிவாயத்துகள் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் இன்னும் முற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, முற்காலத்தில் எதிர்காலத்தில் இன் ஃபியூச்சர், இதற்கு பிறகு நடக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல கியாமத்துடைய அடையாளங்கள் என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மிக நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, எந்த ஒரு ஹதீஸிலும் இந்த அளவுக்கு நபியவர்கள் மிக நீண்ட பயான் செஞ்சதாக ஹதீஸ்கள் வந்ததே கிடையாது. நபியவர்கள் சுபையை தொழுதார்கள், சல்லா யோமன் சலாக்கல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதார்கள். அதற்கு பிறகு சைதல் மெம்பர்கள் இருந்தார்கள், ஒக்கத்தவர் நபியவர்கள் குத்வா செய்தார்கள், அஷ்ராத் ஷா கிராமத்துடைய அடையாளங்களை பயான் செய்தார்கள். இதுவரைக்கும் சுபையிலிருந்து நுகர் வரைக்கும் நுகர் தொழுதார்கள், திரும்ப இருந்தார்கள் சைதல் மெம்பர் மினத்தவர் இல்ல அசர், அசர் வரைக்கும் தொடர்ச்சியாக பயன் செய்தார்கள். அது பிறகு நபியவர்கள் அசரை சொல்லுவார்கள், பின்பு மர்வ ஒன்றில் இருந்தார்கள், திரும்ப பயன் செய்தார்கள்.
பயான் செய்தார்கள். மகரிபாகிவிட்டது. ஃபஜ்ரில் இருந்து மகரிப் வரைக்கும் கியாமத் வரைக்கும் என்னென்னலாம் வரப்போகிறதோ அத்தனையுமே பயான் செஞ்சார்கள். ஈராக்கு என்ன நடக்கும், ஷாமுக்கு என்ன நடக்கும், உலகத்தில் என்ன ஏற்படும், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி அறிவித்தார்கள். சொன்னார்கள், ரெண்டு முஸ்லீம்கள் ரெண்டு கூட்டங்கள் சண்டை செய்வார்கள். முஸ்லீம்களில் ஒரே கொள்கை உள்ளவர்கள் ரெண்டு கூட்டத்தார் சண்டை செய்வார்கள். ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் இடையில பலத்த மோதல் ஏற்பட்டது. நபியுடைய பேரன் ஹசன் அல்லது ஹுசைன் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த சுலுகை ஒற்றுமையை ஏற்படுத்தினார். சில வந்தது யார் மூலமாக வந்தது? நயவஞ்சகர்கள் மூலமாக. எப்பையும் நல்லவர்கள் மத்தியில் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். யார்? நயவஞ்சகர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், உள்ளம் கெட்டவர்கள், நிபாக் உள்ளவர்கள், தீய எண்ணம் உள்ளவர்கள். தன்னுடைய வாழ்க்கை அழியும் இருக்கும், தானோ பாவத்தில் இருப்பார்கள், தானோ அத்தனையும் ஹராத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நோக்கம் நல்லவர்கள் மத்தியில் பிளவுண்டாக்குவது. அப்படிப்பட்டதால் ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் முஆவியா ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பேரனை கொண்டு சுலுகை ஏற்படுத்தினார். நபியர்கள் சொன்னார்கள், என்னுடைய பேரன் பிரச்சனைகள் வரும்பொழுது சுலுகை ஏற்படுத்துவார். இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது? சொன்னார்கள், 30 தஜ்ஜால்கள் வருவார்கள். 30 தஜ்ஜால்கள் வருவார்கள். ஹதீஸுடைய ரிவாயத் எப்படி வந்திருக்கிறது என்றால், லா தகூமு ஸா, கியாமத் ஏற்பட மாட்டாது. ஹத்தா யுப்அஸ் கஸ்ஸாபூன தஜ்ஜாலூன் கரீபன் மின் ஸலாஸீன் குல்லுஹும் யஸ்ஸமு அன்னஹு ரசூலுல்லாஹ். 30 பேர் வருவார்கள். ஒவ்வொருவரும் சொல்வான், நான் தான் நபி என்று சொல்வான். எப்படி இன்றைய காதியானிகள் பாகிஸ்தான் செய்த ஒரு பெரிய சாதனை தான் 1983 பார்லிமெண்ட் பாஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு மேல பூட்டோடைய காலத்தில் 1977 பார்லிமெண்ட்ல குளறப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் காதியானிகள் காப்பர்கள். உலக நாட்டில் எங்கேயுமே ஒரு இனத்தை காதிராக்கினதாக இருந்தால் அது பாகிஸ்தான்ல, அதுவும் ஒரு பார்லிமெண்ட்ல. உலமாக்கள் பெரும் போராடினார்கள். என்னுடைய ஸ்டார் ஹஜரத் மௌலானா யூசுப் பின்னூர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இதனாலதான் நஞ்சூட்டப்பட்ட ஒரு விஷத் இன்ஜெக்ஷன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இஸ்லாமாபாத் சைதானார்கள். அந்த காதியானிகளுடைய சூழ்ச்சி இன்னைக்கு உலகத்தில் எல்லா பகுதியிலையும் பெரும் முயற்சி. அவர்களுக்கு சேட்டலைட் அவருடைய டிவி சேனல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் மிக விழிப்பாக இருக்கணும். எங்கேயும் சம்பந்தங்கள் திருமணங்கள் நடைபெறும் பொழுது குறிப்பாக நீர்கொழும்பு பகுதியில் மற்ற பகுதிகளில் பசியாள பகுதியில் திருமணங்கள் நடைபெறும் பொழுது கொஞ்சம் அவதானித்து பார்க்கணும், இவருக்கு ஏதும் காவியாரியோடு தொடர்பு இருக்கிறதா. நபியவர்கள் அறிவித்தார்கள், தஜ்ஜால்கள் வருவார்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள். சொன்னார்கள், இன்னதின் கத்தாதன் ரெண்டு பேர் வருவாங்க. ஒற்றன் பொய்யும் அநியாயக்காரன், மக்களை கொல்லுவான், அநியாயமாக உயிர்களை பறிப்பான். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 100 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை கொண்டு விட்டார். அந்த ஹஜ்ஜாஜ் அநியாயக்காரன் அவர்களை அழைத்து வந்தார். இந்த சஹாபியை பொங்கல் வைத்தார். அவர்கள் சரிதாக்கப்பட்டு ரத்தம் அடிகிறது. 100 வயது தாயை காட்டினார், பார் உன்னுடைய மகன். நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன்? அவர் சொன்னாங்க, என்னுடைய நபி சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஒரு பொய்யன் வருவான், அவன் கடந்துட்டான் சகீஸ்ல, அடுத்தவன் கொலைக்காரன் அநியாயக்காரன். அந்த பெண் தைரியமாக சொன்னார், நீங்கள் அந்த அநியாயக்காரன் என்று சொன்னார். நபியவர்கள் சொன்னது கடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, மது ஆமாகும், விபச்சாரம் பொதுவாகும், சூது மக்கள் விளையாட ஆரம்பிப்பார்கள், ஜினா அது சர்வ சாதாரணமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஜெயா நடக்கிறது, ஒரு ஒரு ஊரில் ஜெயா நடக்கிறது சர்வசாதாரணமாகும். மக்கள் அந்நிய பெண்களுடன் சர்வசாதாரணமாக பல ஆரம்பித்து விடுவார்கள். நல்ல வீண்டாரிகளுடைய வீட்டிலையும் அந்நிய ஆண்கள் சர்வசாதாரணமாக மதம் இணைத்தால் என்பதை அதுக்கு ஒரு வரவு இலக்கணமே இருக்க மாட்டார்கள். அந்நிய பெண் என்பதை அதை அவர்களிடத்தில் பொருட்படுத்த மாட்டார்கள். தன்னுடைய மனைவிமார்களையும் அழகு ஆண்களைப் போல அவர்கள் அலங்கரித்து
அந்நியர்களுக்கு காட்டுவதில் அதை திரும்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் துனியாவில் ஏற்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இந்த அளவுக்கு எங்களுடைய நபி இறக்கமுள்ளவங்கன்னா பெண்களுடைய பியூட்டிக்கு போய் இந்த பெண்கள் எப்படி மேக்கப் பண்ணுவாங்க, அவரோட தலைமுடிகள் எப்படி செய்வாங்க, இது கூட ரசூல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், 500 வருஷத்துக்கு போல சஹி முஸ்லிமுக்கு கமல்சி எழுதிய இமாம் எழுதுகிறார், எங்கட காலத்து பெண்களும் காசியாத்தும் ஆரியாத்தும் மாயிலாத்தும் முனிலாத்தும் உடுத்திருப்பாங்க, ஆனா கலைஞ்சிருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க என்று சொன்னா அந்நியர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க, அந்நியர்களை தன் பக்கம் சாய்ப்பாங்க. அவங்க உடுத்த போனதால் இருக்கும் சாரி இந்த இடமெல்லாம் திறந்திருக்க கூடாதோ அந்த இடமெல்லாம் திறந்திருக்கும் என்று நிறையர்கள் அன்றைக்கு சொல்லிட்டாங்க. இதனால்தான் ஹிஜாப் அல் ஹிஜாப் அல் ஹிஜாப் பரதா அணிவிங்க, பெண்களை மறைங்க, இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இல்லையென்றால் இதனால வரக்கூடிய விபரீதம் இன்று கண்கொண்டு கண்டுகொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் வரக்கூடிய பசாதுகள் ரசூலுல்லாஹி வஸல்லம் இது ஈராக்கு தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், இந்த ஈராக்கிலிருந்து ஹர்ரா என்ற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பெண் தனிமையில சட்ட தனிய மக்காவுக்கு வந்து தவா செஞ்சுட்டு உம்ரா முடிச்சுட்டு போவா, அவளுக்கு ஆபத்து வரமாட்டாது சொன்னார்கள். பிற்காலத்தில் வரக்கூடிய கெடுதிய சொன்னார்கள், பிற்காலத்தில் வரக்கூடிய நலவ சொன்னார்கள். சொன்னார்கள், உமர் ஒரு மனிதர் வரப்போகிறார், அவருடைய பெயர் ஒய்ஸ், அவருக்கு வெள்ளம் ஏற்படும், அவருடைய மேல அந்த வெள்ளம் போடும், அதுக்கு பிறகு அவர் துவா செய்வார், அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுப்பார், ஒரு காயின் ஒரு தங்க வெள்ளி காயின் அளவு திரம் தீனார் அந்த அளவு மிச்சமாக இருக்கும். உமர் அந்த ஓய்ஸ நீங்க சந்திச்சா அவர் சாதி அல்ல, அவர் ஒரு சாதை, அவர் எமன்ல இருந்து வருவார், அவரை நீங்க சந்திச்சா உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரதி அல்லாஹும் பிற்காலத்தில் எமன் மக்களை வச்சு தேடினார். அப்ப ஒரு மனிதர் குதிரைகளை அதை சுத்தம் செய்து கொண்டு கழுவி கொண்டிருக்கிறார். கேட்டாங்க, யார் எமன்ல இருந்து வந்திருக்கிறீங்க, இவர் யார்? இவர் தான் எல்லாரும் கட்டி அழைச்சாங்க. சொன்னாங்க, எனக்கு பல நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு மனிதர் வருவார் என்று தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்பதாக ஓய்ஸ் கருணை அவர்களை பற்றி அவருக்கு ரசூலுல்லாஹி செல்லம் சொன்ன வார்த்தையை அதற்கு உமர் சொன்னார்கள், இந்த ரசூலன் யாசிக்கும் மினல் யமன் யுகாலுஹு ஓய்ஸ் லா யுகுல் யமன் கைர உம்மின் லஹு, தாய் மட்டும்தான் இருப்பார், அது காரணமும் பயாவும் அவருக்கு என்ன அந்த நோய் ஏற்படும், அல்லாஹ் இல்லாம கிரகம் ஒரு தங்க வெள்ளி காசளவுதான் மிச்சமாக இருக்கும், பவன் லக்கியமும் இருக்கும், உங்கள யார் அவரை சந்திக்கிறாரோ பல்லியும் அவர் உங்களை உங்களுக்காக வேண்டி பாவன்னிப்பு சேர்க்கட்டும் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் மேலான சகோதரர்கள் எதிரியாகலே நபிசல்லாலே செல்லும் ஈராக்குடைய விஷயத்தில் என்ன சொன்னாங்க, ஈராக்குடைய விஷயத்தில் நபியவங்க சொன்னாங்க, ஈராக்குக்கு பொருளாதார தடை ஏற்படும். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது அன்பு நபி, எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முத உலகத்தில் நடக்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெட்டு தெளிவாக சொல்லிட்டு போனதுக்கு பிறகும் நாங்க நீங்க அந்த அன்பு நபியின் அடிசுவற்றை பின்பற்றாமல் அவர்களுடைய சுண்ணத்துகளை எடுத்து நடக்காமல் இருப்போம் என்றால் எங்களை போன்ற ரத்தவாளிகள் எங்களை போன்ற கஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. என்னால வார்த்தை சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم اذا منعت العراق درهمها وقفيزها, திரம் அவளுக்கு காசுகள் போறக்கூடிய தடை வரும், பொருள்கள் போறக்கூடிய தடை வரும், யூசுப் அஹலில் இராக் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி, அவர்களுக்கு பண நெருக்கடி, அவருடைய பொருளை கொண்டு போய் இன்னைக்கு தச்சல ஈராக்ல இருந்து கடத்தி கொண்டு வராங்க, சீக்கிரத்தாக கடத்தி கொண்டு வராங்க, அது மார்க்கெட்டு குறைந்து விற்கப்படுது, அதை எங்க கண்டுபிடிக்கிறாங்களோ உடனே அது பறிமுதல், அது கன்ஃபிஸ்கேட், அதை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அவருடைய பொருள் எல்லாம் ஏலத்தில் போடுபடுகிறது. இந்த தடை இன்னைக்கு இருக்குது. அந்த நேரம் சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் குல்லாமின் ஐனதாக், யார் இதை செய்வா யா ரசூலல்லாஹ்,
இறுதியால் காலமின் கிபலில் அஜம் எம்மவுன தாலிக் அரபிகளுக்கு அஜமிகள் இப்படியான தடைகளை ஏற்படுத்துவார்கள். அரபிகளுக்கு அஜமிகள் நேசங்கட பார்லிமெண்ட்ல ஈராக்க பத்தி பேசுறோம், உலகமெல்லாம் ஈராக்க பத்தி பேசுறாங்க. வேளாண் சோழர்களே கவலைதான். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, முஸ்னத் அகமதுடைய ஒரு சரியான ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு காலம் வரும் ஈராக்குடைய நல்லவர்கள் சிரியாக்கு போயிடுவாங்க, சிரியாவுடைய கெட்டவர்கள் ஈராக்கு வந்துடுவாங்க. சூழ்நிலை வரும். ஆனா கவலைக்குரிய விஷயம், சமீபத்தில் ஒரு ஒரு ஆளினுடைய ஒரு இன்டர்வியூ இருந்தது ஈராக் துபாயில். துபாயில நான் மூணு நாளைக்கு முன்பு இருந்த பொழுது, ஹஜ் முடிச்சுட்டு வரும் பொழுது நான் அங்கிருந்தேன். ஒரு பெரும் ஆளினுடைய ஒரு இன்டர்வியூ இருந்தது, அதுல தற்பொழுது நடக்கூடிய இந்த நிலைமைகளை முன்வைத்தாங்க. அவர் சொல்கிறார், இதுக்கு ஒரே ஒரு வழிதான், இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பினா, உலகத்திலே தலைவர்கள் இவ்வளவு காலத்தில் யாருமே அரபு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பேசுது, எங்கே உள்ள காசர்கள் எல்லாம் ஈராக்கை பற்றி காணப்படுறாங்க. முஸ்லீம் நாடுகளுக்கு முஸ்லீம் தலைவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் மகன் 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 என்ற அந்த கண்டரை போட்டுத்தான் சொன்னார்கள், உங்கள் மீது காசர்கள் சதா அழைக்கும் உள்ளம் கமா சதால் அக்கலத்தில் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் எல்லா பகைவர்களும் உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு எதிராக வந்து சேர்வார்கள், மிஸ்கீன்களை ஒரு விருப்ப விரிச்சு சாப்பிட வாங்கினாலிச்சா மிஸ்கீன்கள் சாப்பாடுல வந்து உணுக்களை எப்படி எப்படி பறிச்சு எடுப்பாங்களோ அதை போலதான் உங்களை துண்டு துண்டாக அறிவாங்க. யார சொல்லலாம் அமீன் கண்ணத்தில் யார சொல்லலாம், என்ன நாங்கள் மயமுத்தி தான் இருப்போம். எல்லா பல்வந்தும் கதீரும் எண்ணிக்கையில நீங்க அதிகமாக இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும், மகன் 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 என்ற நோய் ஏற்படும். மண் மகன் யார சொல்லலாம், மகன் என்ன என்னன்னு கேட்டாங்க. யாரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படி கை காட்டாதீங்க, இல்ல அவருக்கு தான் பேருக்கு தான் இல்ல இங்க காட்டு எனக்கு தான் பேசக்கூடிய நான் எனக்கு தான் கேட்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் எனக்கு தான். என்ன வரும், துன்யா கராஹியத்தில் மௌத், துன்யாவுடைய மோகம் மௌத்துடைய வெறுப்பு, துன்யாவுடைய மோகம் மௌத்துடைய வெறுப்பு. இது ஈராக் செய்யவானா சவுதி செய்யவானா, சவுதிய குரசல் என்ன கிடைக்கும், ஈராக்க குரசல் என்ன கிடைக்கும், லிபியா குரசல் என்ன கிடைக்கும், சிரியா குரசல் என்ன கிடைக்கும். 30-60 நாடுகள் மூன்று ஒரு பகுதி முஸ்லீம்கள் நிறைய சொன்னாங்க, கதீரும் மெஜாரிட்டியில் இருப்பீங்க. நாங்க இந்த 8% சிலோன்ல வாழக்கூடிய மக்கள் எங்களை பற்றி யோசிப்போம், நாங்க இந்த கண்டில் இருக்கக்கூடிய இந்த செப்ப மக்கள் எங்களை பற்றி யோசிப்போம், நாங்க என்ன செய்வோம். அந்த காப்பாசிகளை போல காப்பாசிகள் ஏழு வாழ்வர்கள் ஒன்று சொன்னார்கள், யாரா எங்களுக்கு நீ பாதுகாப்புத்தா என்று அவர்கள் குறைக்குள்ள பூண்டார்கள். அல்லா சூருக்குள் காவல் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தினார். அது போல நாங்க அங்கிருந்து பார்க்கக்கூடாது, பக்கத்தில் உள்ளவரை பார்க்கக்கூடாது, இது இவருக்கு தான் சொல்லப்படும் என்று சொல்லக்கூடாது. எனக்கு தான், நான் தான் அதுக்கு குற்றவாளி. ஒவ்வொருவரும் தன்னை குற்றவாளி ஆக்கினா அதுக்குள்ள பரிகாரம் கிடைக்கும். எப்படி உழைப்பில் கருமி என்று ஒருவரை நபியவர்கள் சொன்னார்களோ, மகதியையும் பற்றி நபியவர்கள் சொன்னார்கள், மகதி அலை சலாம் அவர்களை பற்றியும் செல்லும் அவர்கள் வரப்போறார்கள், மகதி என்று ஒருவர் வரப்போகிறார் என்பதையும் நபியவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மகதி எங்களை சேர்ந்தவர், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர், ஃபாத்திமாவுடைய சந்ததியில் பிறக்கக்கூடியவர், அஹ்லுல் பைத் யுஸ்லிஹுல்லாஹ் ஃபீ லைலத்தின், அல்லாஹ் ஒரே இரவில் அந்த மகதியை கொண்டு உலகத்தில் இந்த சூப்பர் பவர்கள் அனைத்தையும் அல்லாஹ் நாசப்படுத்தும். ஒரே இரவில் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான் என்று நபியவர்கள் சொன்னார்கள். ஆனா அதுக்கு இந்த ஹஜ்ஜில் வராங்க, அடுத்த ஹஜ்ஜில் வராங்க, இது வதந்திகள், இதெல்லாம் நாங்கள் நம்பக்கூடாது. அது யாரு சொன்னாலும் சரிதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பாவிக்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மறதி என்றொருவர் வருவார், அவருக்கு இதுதான் அடையாளம், அவருடைய பெயர் என்னுடைய பெயர், அவருடைய தகப்பனின் பெயர் என்னுடைய தகப்பனின் பெயர், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவரை ஈராக்கில் உள்ள மக்கள் கண்டுபிடிப்பார்கள், அவரிடத்தில் பயம் செய்வார்கள். அவர் அசர் தொழுகைக்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் அங்குதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க சொல்லுவீங்க என்று மறுபடி சொல்லுவார்கள். அந்த நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல நான் தெளிவிக்க மாட்டேன், நீங்க தான் தெளிவிக்கணும். அங்குதான் தஜ்ஜால் வெளியாகுவான். இந்த தஜ்ஜால தமீமுத்தாரி என்ற சஹாபி கண்ணால கண்டார்களோ, தமீமுத்தாரி என்ற சஹாபி கண்ணால கண்டார்களோ, அந்த சஹாபி மதீனால வந்து நான் தஜ்ஜால கண்டேன், ஆப்பிரிக்காவுடைய ஒரு காட்டுல நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு குகைக்குள்ள இருந்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்று கேட்டேன், மக்கால மதீனால முகம்மது வந்து விட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன் என்று சிரித்தான். ஆம், வந்துவிட்டான். அவ ஏண்ட காலமும் நெருங்கிவிட்டது. மேலான சகோதரர்களே, அமெரிக்காவும் மிச்ச நாளைக்கு போறதான் கண்டுபிடிச்சாங்க. அதே போல நபியவங்க சொன்ன இந்த இடம் எங்க இருக்குது அல்ல அறிவான். எங்கோ இருந்து வெளியாகுவார்கள், தஜ்ஜால் வெளியாகுவான். அவரை அழிப்பார்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 7 வருஷம் ஹதரத் மஹ்தியுடைய ஆட்சி நடக்கும், உலகத்தில் நிம்மதியும் சாந்தியும் உண்டாகும். மேலான சகோதரர்களே, மஹ்தி வரும்போது நாங்க எங்களை மஹ்தியாக நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்வழி அடையக்கூடியவர்களாக, எங்களை நேர்வழியில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாறுவதுதான் எங்களோட பொறுப்பை தவிர, மகதியை எதிர்பார்த்து நான் பாவத்தில் ஈடுபடுறது என்பதல்ல, மகதியை எதிர்பார்த்து நான் எல்லா தவறையும் செஞ்சு கொண்டு வாழ்றது என்பதல்ல. நான் என்னை சீர்திருத்தி நான் அந்த நேரான பாதையில் போகும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அந்த நிலைமையை கொண்டு வருவார். உலகத்தில் நிம்மதியும் கண்ணியமும் உயர்வும் முஸ்லிம்களுக்கு தான். முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்தால் எப்படி? அந்த சஹீஹ் புகாரில ஒரு மனிதன் தன்னுடைய 1000 திரம் பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு அந்த மரக்கட்டை உள்ளுக்கு போட்டாரோ, அதே போல நாகரீங்க எல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு, யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமை சீராக்கு, நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழணும் என்று நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை மாற்றினா நிச்சயமாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். இந்த 1 வருஷ காலமாக இந்த நாட்டில் ஒரு நிம்மதி நிலவுகிறது. ஒரு புறம் நிம்மதி, மறுபுறம் பொருளாதார நெருக்கடி, இது ரெண்டும் இருக்குது. நாங்கள் அரசாங்கத்தை இதை இதை குறை சொல்லி ஒன்றும் நடக்க மாட்டார்கள். எங்களைதான் குறை சொல்லணும், எங்களுடைய நிலைமைகளை சீராக்கணும். நாங்கள் அன்றைக்கு 1 வருஷத்துக்கு முதல் தௌபா செஞ்சோம். இலங்கையில் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு ஊர்லையும், நான் ஒரு முஸ்லீம் ஊர்ல இஸ்திஸ்கா மலத்துலகை தெளிவிச்சேன். அந்த ஊர்ல சொன்னாங்க, 80 வருஷமா நானும் 70 வருஷமா நாங்களும் வாழ்றோம், ஆனா இஸ்திஸ்கா சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட இல்லை. அப்படிப்பட்ட தௌபா இலங்கையில் எல்லா மதரசாக்கள், உலமாக்கள், தாயிகள், அல்லாவுடைய பாதையில் மக்கள் எல்லாரும் கண்ணீர் வடிச்சாங்க. அல்லாஹ் இன்றைக்கு நல்ல நிலைமை கொண்டிருக்கிறான். ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது, உயிர் பலி நீங்க இருக்கிறது. இது அரசாங்கம் அல்ல, எங்கட நம்பிக்கை வரணும் எங்கட தௌபா. நபி அவர்கள் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார சொல்லலாம் மலையில துவா செய்ய? நபி அவங்க கையை தூக்கி மெம்பர்ல துவா செஞ்சாங்க. மலை பெஞ்சிச்சு, இந்த அளவுக்கு பெஞ்சுன்னா அடுத்த கிழமை வந்து சொன்னார், யார சொல்லலாம் போதும் மலை துவா செய்ய அழி வருது. நபி அவங்க துவா செஞ்சாங்க, மழை நின்றது. அது போல நாங்க நீங்க அன்றைக்கு தௌபா செஞ்சோம், மாவனல்ல சண்டை நேரம், மாவனல்ல அழிவு நேரம், இன்றைக்கும் தௌபா செய்வோம். அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான். எங்களுக்கு மாத்திரமல்ல உலக நாட்டு முஸ்லிம்களுக்கு, அந்த அரபு நாட்டு மக்கள், அந்த ஈராக்கில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த அடியாயக்காரர்களுடைய அநியாயத்தில் சிக்கி விடாமல். நேற்று ஒரு காபிர் சகோதரர் பார்லிமெண்ட்ல பேசியது போல அவர் ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டார். ஈராக்குக்கு அடிக்கிறது, ஈராக்குக்கு அடிக்கிறது என்று நினைக்கவானா? அது உங்களோட நாட்டுக்கு அடிக்கிறது தான். ஒரு காபிர் சகோதரர் நேற்று பார்லிமெண்ட்ல சொன்ன வாசகம், ஏன் அரபு நாடுகள்ல தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் தங்கி இருக்கிறது? இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அரபு நாட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு தான். அரபு நாட்டுக்கு ஈராக்குக்கு அடிச்சா அங்குள்ள 100,000 மக்கள், அந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் 100,000 மிசைல்ஸ் தாங்க முடியாம சென்ற வருடங்களில் அகதிகளாக போனது போல இந்த ஈராக் மக்களும் போக ஆரம்பிச்சா அவர்கள் போவார்கள் பக்கத்து நாடுகளுக்கு. அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் இலங்கைக்கு தான் உங்களுடைய நாட்டு மக்கள் திரும்பி வருவார்கள் என்ற ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்லி காட்டினார். எங்களுக்கு அது பிரச்சனை அல்ல, எங்கட முஸ்லிம் சகோதரருடைய ஒரு ரத்தம் எங்கட வாழ்நாள் பறிபோகும் என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில நாங்கள் பெரிய கைசெடுத்துக்கு ஆளாகுவோம். அதனால நாங்கள் எல்லா இடத்துல உள்ளம் வருந்தி தௌபா செய்து எல்லா இடத்துல கொண்டாடுவோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 2 அடிப்படைகள், ஒரு கூட்டம் மறுப்பார்கள், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு கூட்டம் நல்லெண்ணம் உள்ளவர்கள், ஒரு கூட்டம் தீயெண்ணம் உள்ளவர்கள், ஒரு கூட்டம் விட்டுக் கொடுப்பார்கள், ஒரு கூட்டம் பறித்தெடுப்பார்கள். உலகத்தில் இந்த 2 கூட்டத்தார்களும்
குஃப்ரும் இருக்கும், ஈமான் இருக்கும், கொலையும் இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும், அநியாயம் இருக்கும், அவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய தயாளம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள், மன்னிப்பும் இருக்கும், அட்டகாசம் இருக்கும். உலகத்தில் இந்த ரெண்டு வகுப்பாரும் ரெண்டு கூட்டத்தாரும் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடர்க்கம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றும் இன்றும் என்றும் இது தொடரும். கியாமத்து வரைக்கும் இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து முடிந்தார்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதுக்கு பிறகும் வாழப்போகிறார்கள். நல்லவர்களும் தீயவர்களும். குர்ஆனில் அல்லாஹ் இதனால்தான் ரெண்டு கூட்டத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த காபின் ஹாவில் சகோதரன் சகோதரனை கொல்லுவதை உலகத்தில் முதல் பாவமாக உண்டாக்குகிறார். அங்கு இருந்து ஆரம்பித்த கொலை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அட்டகாசங்களும், ஒரு மனிதனை கொல்ல முடிந்தவன் ஒன்றை கொண்டான், நூறை கொல்ல முடிந்தவன் நூறை கொண்டான், லட்சத்தை கொல்ல முடிந்தவன் லட்சத்தை கொண்டான். தன்னுடைய சக்திக்கேற்ப தான் எடுக்க வேண்டிய பலிகளையும் அட்டகாசங்களையும் அநியாயங்களையும். என்னென்ன சகோதரர்களை பெரியார்களே, ஆதியில் இருந்து இந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தை அல்லாஹ் படைத்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ், பராமரிக்கக்கூடிய அல்லாஹ், பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஃபிரௌன் செய்த அட்டகாசம் என்ன, காரூன் செய்த அட்டகாசம் என்ன, நம்ரூத் செய்த அட்டகாசம் என்ன, ஷத்தா செய்த அட்டூழியங்கள் என்ன, உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் இதை எடுத்து காண்பிக்கிறது. உலகத்தில் என்ன முறையில் ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் என்றால், உலகத்தில் எனக்கு எதிராக ஒருவன் பிறக்க போகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே சூனியக்காரர்களும் குறிப்பாக்கக்கூடியவர்களும் தப்பான செய்திகளை சொல்லக்கூடியவர்களும் ஏதோ செய்தியை சொன்ன உடனே பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொள்ள ஆரம்பிப்பார். கொலை என்பது, அநியாயம் என்பது இன்று தொடங்கியதுண்டு அல்ல. அதை நாம் முஸ்லிம்கள் இன்றுதான் இதை முன்னோக்கிறோம் என்பது அல்ல. உலகம் தொடங்கிய நாள் தொடர்க்கம் இந்த அநியாயங்கள் அட்டுழியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இதை செய்து கொண்டு நடக்கிறார். கொஞ்சம் பணம் வரும், கொஞ்சம் ஆயுதம் வரும், ஒரு ஆட்சி வரும், கொஞ்சம் மக்கள் ஒன்று சேருவாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தலைக்கு ஒரு பலம் வரக்குல, அந்த மனிதன் சின்ன மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் அவன் தன்னுடைய மனோச்சிப்படி, அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, அவன் ஒரு கண்ட்ரோலுக்குள் இருக்கிறது இல்லை, வரம்பு மீறி நடக்கிறது. சைத்தான் எல்லா மனிதர்களுடைய ரத்தத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஃபசாத விரும்புவன், அவன் குழப்பத்தை விரும்புகிறான், அவர் சண்டை விரும்புகிறான், ரத்த பழிய விரும்புகிறான், உலகத்தில் அநியாயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை, அவனுடைய உள்ளம் மக்களை இதன் பக்கம் தூண்டுவதாக இருக்கும். அமர் பின் ஃபாஷா அவன் தீமையை ஏறிக்கொண்டிருக்கிறான், அவன் நலனை ஏவுவதில்லை, அவன் அட்டகாசத்தை ஏவுகிறான். அதிலிருந்து இந்த கதை நீடிக்கும் காரணத்தினால வேளாண் சகோதரர்களே, நல்லவர்கள், நல்லடியார்கள், நல்லதை பேசக்கூடியவர்கள், நல்லதை போதிக்கக்கூடியவர்கள் என்று வரும் பொழுது அநியாயக்காரர்களுக்கு எப்பயுமே அது பிடிக்காது. அதனால என்ன செய்வார்கள், ஒன்றே இவன் பேசுறது நிறுத்தணும், இல்லைண்டா இவனை இல்லாமலாக்கணும், இவன் இருக்கிறதுனாலதான், இவன் இவன் செய்யறதுனாலதான் இது அநியாயமாக இருக்குது, இவனை ஒழிச்சு கட்டுங்க, இந்த கூட்டத்தை இல்லாமல் ஆக்குங்க, இந்த மக்கள் இல்லாமல் ஆக்குங்க. என்ன சகோதரர்களை தெரியாதே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருடைய வரலாறும் நமக்கு இதைதான் எடுத்து காண்பிக்கிறது. ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு கிராமத்துல, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான சோதனை, எகிப்தில சோதனை, சிரியால சோதனை, ஈராக்ல சோதனை, மதீனால சோதனை, ஒவ்வொரு ஊர்லையும் உலகம் இதை அனுபவித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. உலகத்தில் வரும் பொழுது உலகத்தில் 120 வருஷம் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற ரெண்டு கூட்டத்தார்கள் சண்டை சண்டை கொண்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அரும் பெரும் கருணை கொண்டு, முயற்சி கொண்டு, உழைப்பு கொண்டு, இரவு பகலாக கண்ணீர் வடித்து உழைப்பு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய உள்ளத்தை சீராக்கிறார்கள். உள்ளம் கெட்டா எல்லாம் கெட்டு போகும். அது ஒரு சலுத்துண்டு, அது சீராகிட்டா
அனைத்தும் சீராகும். அதுல நல்லது வந்தா மனிதன் நல்லது செய்வான், அதுல தீயது வந்தா மனிதன் தீயது செய்வான். ரெண்டும் ஒன்றுதான். உள்ளம் கெட்டு போகும் பொழுது மனிதன் மிருகமாகுவான். அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், அவன் நாயை போல, அவன் ஒரு சிங்கத்தை போல, அவன் ஒரு பாம்பை போல, அவன் ஒரு குரங்கை போல, அவன் ஒரு பண்டியுடைய உருவம் எடுத்தாலும் ஆச்சரியத்துக்குள்ள அல்ல. அவன் எந்த உருவம் எடுக்கலாம், அவனுக்கு ஹராம் ஹலால் இல்ல, அவனுக்கு நஜீஸ் சுத்தம் இல்ல, அவனுக்கு தன்னுடைய தாய் சகோதரி என்பது இல்ல, எதுவுமே அவனுக்கு வித்தியாசமாக விளங்க மாட்டாது. 60 வயது உள்ள ஒரு ஒரு கிராண்ட் ஃபாதர் தன்னுடைய கிராண்ட் டாட்டரோட கட்டுப்படி ஆக்கிறான். 13 வயது வீட்டுல தாயிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தைய இங்க தமிழ் பகுதியில 60 வயதுள்ள ஒரு முதிர்ந்த அப்பா தன்னுடைய பேத்தியுடன் தகாத முறையில நடந்து கட்டுப்படி ஆக்குறான். தாய் இல்ல, சகோதரி இல்ல, குழந்தை இல்ல, இந்த இந்த பாசம் எல்லாம் உள்ளத்திலிருந்து எடுபட்டு போகும். மனிதன் மிருகமாக வாக்குறதுக்கு அழகாக வந்தது. அவன் இந்த அட்டகாசத்தை செய்தான், இந்த அநியாயத்தை செய்தான். மக்களை கொள்றது, கட்டளிக்கிறது, சொத்து பறிக்கிறது, அட்டுழியம் செய்யறது, இது ஆவிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டதும் இப்படியான ஒரு கூட்டத்துக்கு வந்திருப்பார். அநியாயங்களும் அட்டுழியங்களும் அட்டகாசங்களும் கற்பழிப்பும் எல்லாம் நடந்து கொண்டது. அந்த காலத்தில் நபியவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வேண சோழர்கள் பெரியார்களே, நான் ஓதிய சூரத்துல் அஹ்சாப் உடைய சூரத்தின் 9, 10 தொடர்ச்சி வரக்கூடிய இந்த ஆயத்துகள் மதீனால முஸ்லிம்களுக்கு வந்த ஒரு சோதனையை எடுத்து காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாயோ அல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உஸ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஞாபகம் படுத்துங்கள் அந்த அல்லாஹ்வின் அருட்கொடையை. இஜ்ஜாஅத்கும், உங்களை நோக்கி வந்தது ஜுனூதுன், படை, ஒரு படை வந்தது. அரசல்லா அலைஹிம், அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். ரீஹன், காற்றை, புயல் காற்றை போன்று காற்றை அனுப்பினோம். ஒரு ஜுனூதெல்லாம் தரவுகா, நீங்கள் பார்த்திடாத படைகளை. வக்கான் அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காற்றை, அந்த படைகளை அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மேல் புறத்தால், மின் அஸ்வல மின்கும், உங்கள் கீழ்புறத்தால் அந்த படைகள் வந்தது. மேலாலும் வந்தது, கீழாலும் வந்தது. கிரவுண்ட்லையும் வராங்க, பிளைட்லையும் வராங்க. அங்கு மேலாலும் வந்தார்கள், கீழாலும் வந்தார்கள். பார்வைகள் சாய்ந்து விட்டது, உங்களுடைய பார்வைகள் அது தடுமாறி விட்டது. பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், இதயங்கள் உங்கள் தொண்டைக்குழி அடைந்து விட்டது. வதஸுன்னூனபில்லாஹி யுஸ்னூனா, அல்லாஹ்வை பல எண்ணங்களாக என்ன ஆரம்பித்து விட்டீர்கள். நாளுக்கு துணியல் முஃமினூன வஸல்ஸிலூ ஸல்ஸாலன் ஷதீதா, அங்கு அல்லாஹ் மூமின்களுக்கு சோதனை படுத்தினான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க, இந்த ஆயத் இன்னைக்கு எங்களுக்கு ஃபிட் ஆகுது இல்லையா? இன்றைய உலகத்துக்கு இந்த ஆயத்து சொல்லப்படவில்லையா? அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மேலால் வந்தார்கள், மின் அஸ்ஃபல மின்கும், கீழ்புறத்தால் வந்தார்கள். வஇஸ்தாவத்தில் அப்சார், உங்களுடைய பார்வைகள் சாய்ந்து விட்டது. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய இதயங்கள் தொண்டக்குழியை எட்டிவிட்டது. வதன்னூன பில்லாஹி ஸுனூனா, அல்லாஹ்வை பல எண்ணங்களாக என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ தெரியாது என்று நீங்கள் என்ன ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் ஒரு காற்றை தான் அனுப்பினான், அல்லாஹ் ஒரு காற்றை தான் அந்த படைகளை விரட்டினான். அந்த காற்று இந்த புறம் சஹாபாக்களுக்கு நிம்மதியாக, அந்த புறம் பகைவர்களுக்கு அது அழிவாக அமைந்தது. என்ன சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்தில் உலகத்தில் கியாமத்து மட்டும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு படிப்பினை தந்திருக்கிறார்கள். ஒரு பாடத்தை கற்பித்துட்டு போயிருக்கிறார்கள். சொல்லுவீங்க, இபாதத் செய்வீங்க, நோன்பு படிப்பீங்க, ஜகாத் கொடுப்பீங்க, ஹஜ் செய்வீங்க, இதெல்லாம் செய்வீங்க. அதே நேரம் உங்களுக்கு எதிராக எதிரிகள், பகைவர்கள் வரக்கூடிய நேரத்தில்
நீங்க வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்களும் உங்களால் முடியுமா ஆயுதங்களுடன் ஆழ்படைகளுடன் உங்களால் முடியுமானதை செய்யறதுக்கு நீங்க வெளிக்கிளம்பும் பொழுது அநியாயம் செய்யாம அட்டகாசம் செய்யாம ஜினால குடியில விபச்சாரத்தில் சூதுல தவறான விஷயத்தில் ஈடுபடாம அந்த போர்களத்திலையும் உங்களோட ஆயுதங்களோட தொழுகையில் ஈடுபடணும். இதனாலதான் குரான் யுத்த நேரத்தில் எப்படி தொழுகணும், ஒரு சஃப் நில்லுங்க ஒரு சஃப் சண்டை செய்யுங்க, இமாமும் சஃப்பும் நிக்கட்டும் மறுசஃப் அங்க பாதுகாப்புக்கு நில்லுங்க, அவர்கள் வந்ததுக்கு பிறகு நீங்க போங்க, தொழுகையை நடந்து 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 தொழுங்க. அந்த நேரத்திலேயும் சிக்கல் ஏற்படுங்க, அந்த நேரத்தில் தைரியமாக இருங்கண்டு குரான் நமக்கு தைரியம் வச்சிருக்கிறது, வழிகாட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருட யுத்தம் பத்ரில் ஆரம்பித்து தபூக் வரைக்கும் நபி அவர்கள் உலக முஸ்லிம்களுக்கு காட்டிட்டு போனாங்க. அந்த வழிகாட்டல சஹாபாக்கள் பயிற்சி வச்சாங்க. பத்ரில் வெற்றி, உஹதுல தோல்வி, ரெண்டு முக்கியமான தோல்விகள் இஸ்லாம் கண்டிருக்கிறது. ஒன்று உஹதுல, அடுத்தது ஹுனைன். அல்லாஹ் ரெண்டையும் சூரா ஆல் இம்ரான் சூரா தௌபா ரெண்டு சூரால அல்லாஹ் இதை எடுத்து காண்பிக்கிறான். உஹதுல உங்களுக்கு தோல்வி, ஹுனைன்ல உங்களுக்கு தோல்வி, மற்ற எல்லாத்திலையும் வெற்றி பெற்றீங்க. காரணம் என்ன என்பதை சிந்திச்சு பாருங்க. உஹதுல தோல்வி, உங்களோட உள்ளங்கள் பிளவுபட்டது. மின்கும் மையுரீது துன்யா மின்கும் மையுரீது ஆகிறா, உங்கள ஒரு சிலர் துன்யாவை விரும்பக்கூடியவர்களாக, ஒரு சிலர் ஆகரத்தை விரும்பக்கூடியவர்களாக, ஒரு சில முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்குது. உலக நாடுகள்ல 125 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல இந்த முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்தா இந்த யூதர்கள் எல்லாம் நாசப்படுத்திடலாம். மிகவும் ஒரு 30 மில்லியன் அல்லது இதைவிட கொஞ்சம் தான் அமெரிக்கால யூதர்கள் இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய எண்ணிக்கை என்ன உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உலக முஸ்லிம்கள் சிறுநீர் கழித்தால் அவர்கள் நாசமாகி போவார்கள். அந்த அளவு எண்ணிக்கையில் கொஞ்சம் உள்ளவர்கள் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது, நாங்கள் கொடி தூக்கவோ சைன் பண்ணவோ சத்தம் போடவோ ஒன்றும் நடக்க மாட்டாது. எல்லாம் பேஸ் கொடுத்திருக்கிறது சுற்றி வளைச்சிருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள். துருக்கியும் இடம் கொடுக்குது, சவுதியும் இடம் கொடுத்திருக்கிறது, மறுத்திருக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பக்கத்து நாடுகள் அனைத்தும் இதுக்கு உதவியாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு கோழிகளாக உலகத்தில் இன்றைக்கு ஆக இருக்கிறார்கள். மேலான சோழர்களை பெரியார்கள் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்தான் அனைத்தும் செய்பவன் என்ற அந்த தைரியம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை எடுத்துக்கொண்டு அந்த பதில் வந்து அவங்க ஆயுதத்தோடு வரலாம், இருந்தாலும் நானும் ஆயத்தம், நீ வா, என்னுடைய முஸ்லீமுக்கு எதிராக நான் உனக்கு இடம் தர மாட்டேன் என்று சொல்றதுக்கு தைரியம் இன்றைக்கு முஸ்லீம்கள் பத்தினால் சொல்றதுலே முஸ்லீம்களுடைய பேசையை பயன்படுத்தி இஸ்லாத்தை அளிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்யும் பொழுது எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்து கெடுக்க வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? இந்த நேரம் ஒரு அபாயமான நேரம். உலகத்தில் எவ்வளவு முஸ்லீம்கள் வாழ்ந்தும் கோழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நிலைமை அடைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் என்ன காரணம் என சொல்றேன். அல்லாஹ் நமக்கு நபியுடைய இந்த ரெண்டு யுத்தத்திலையும் காரணத்தை சொல்லி இருக்கிறார். நபி உங்க உயிர் வாழ்ந்தும் சஹாபாக்கள் இருந்தும் எண்ணிக்கையில நீங்க கூடுதலாக இருந்தும் எண்ணிக்கையில குறைவாக இருந்தும் எண்ணிக்கை உங்களுக்கு பிரச்சனை அல்ல. எண்ணிக்கையில நீங்க கூட குறை இருக்கலாம், உங்களோட உள்ளம் சரியாக இருக்கிறோம். பதில் நீங்க எண்ணிக்கையில குறைவுதான், அவங்க எண்ணிக்கையில கூட உங்களோட உள்ளம் நல்லம், அல்லாஹோட தொடர்பு நல்லம், கண்ணீர் வடிச்சீங்க, அல்லாஹ் கிட்ட மன்றாடினீங்க, அல்லாஹ் அவனுடைய படையாளிகளான். இந்த கந்தக்கில் நான் ஓதின இந்த குரானுடைய வசனங்கள்ல அல்லாஹ்தான் சொல்கிறான், ஏ விசுவாசிகளே, உஸ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த அருளை ஞாபகம் செய்து பாருங்கள். உங்களை தாக்குவதற்கு படைகள் வந்தது. இதுல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் முனாஃபிக்கீன்கள் எல்லாரும் பெரிய ஸ்கீம் செஞ்சு வந்தாங்க. அல்லாஹ் ஆயுதம் அனுப்பல, அல்லாஹ் ரீஹன், அல்லாஹ் காற்றை அனுப்பினான்.
அந்த காற்று வீசியது எப்படி ஸ்டோம் சென்ற நேற்று முந்தநாள் அவர்களுக்கு அடிச்சது போல. ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈமான் இல்ல, மன்றாடி அல்லாஹ்வுடைய காற்று அழிக்க வைக்கிறது எங்க ஈமான். பலவீனம், பாவங்கள் அதிகம், ஜினா அதிகம். அரபு நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க போய் பார்த்தா பஹ்ரைன் எடுங்க, துபாய் எடுங்க, குவைத் எடுங்க, கத்தர் எடுங்க, ஏர்போர்ட்ல போய் பாருங்க, அந்த நாட்டை சுத்தி பாருங்க, சவுதி பக்தாத் எடுங்க, இந்த பக்தாத் தலைநகரத்துல போய் பாருங்க, எப்படி அட்டகாசங்கள், எப்படி அநியாயங்கள். மக்கள் மத்தியில பாவங்களுடைய நிலைப்பாடு அதிகரித்திருக்கு. அதனால உள்ளவர்களுக்கும் தைரியம் இல்ல, உள்ளவர்களுக்கும் தைரியம் இல்ல, பக்கத்து நாட்டவர்களுக்கும் தைரியம். இந்த நிலைமைகள்ல முஸ்லீம் ஆகும் பொழுதுதான் இந்த 1400 வருஷத்துல பல சோதனைகள் அடைஞ்ச முஸ்லீம்கள் நபியுடைய காலத்திலையும் சோதனை அடைந்திருக்கிறான். யுத்தம் நடந்தது, பதர் யுத்தத்துல 70 பேரை காபிர்களை கொண்ட முஸ்லீம்கள் உஹதுல 70 முஸ்லீம்களை பறி கொடுத்தான். என்ன காரணம்? நபியுடைய ஒரு சுன்னத்து விடுபட்டது. நபியவங்க இந்த இடத்தை வச்சு நகர வேண்டாம் என்று சொல்லி மீறின காரணத்தினால இன்னைக்கு முஸ்லீம்கள் இடத்துல நபியுடைய சுன்னத்தை எடுபட்டு போயிருச்சு. மேலான சோதர்களை பிரியாக்கலே, இந்த நேரம் நாங்கள் கவலைப்படுகிறோம். அந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அந்த இடம், அந்த பகதாத், அந்த நகரம், அந்த பூமி எப்படி இருந்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த ஊர்ல இஸ்லாமிய பேர்ல வட்டி இருக்குமோ, எந்த ஊர்ல குடி இருக்குமோ, எந்த ஊர்ல ஜினா பொதுவாக இருக்குமோ, அந்த ஊருக்கு அல்லாஹ் உதவி எப்படி வர முடியும்? மேலான சோதர்களை பிரியாக்கலே, இந்த நேரம் எங்களுக்கு கவலைதான். அதே நேரம் அந்த பூமியில உள்ளவர்களுடைய உள்ளத்திலையும் கவலையும் கண்ணீரும் துவாவும் தௌபாவும் வர வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக காண்பார்கள். அல்லாஹ்வுக்கு இவனுடைய இந்த நவீன கருவிகள் பெருசல்ல, இந்த இவருக்கு பயிர்கள் இந்த இந்த நாட்டில் நாங்க சும்மால எழும்பி பேசுறது போல அந்த பக்தாதுடைய நகரத்தில் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. நான் இந்த பள்ளி ஓபன் பண்ணின நேரத்தில் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு எடுங்க. இந்த பள்ளியுடைய நாம் அந்த இரவு பயான்ல நான் குறிப்பிட்டேன், பக்தாதுல ஒரு ஆலிம் ஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கபர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் பாகிஸ்தான்ல இருந்து போன ஒரு ஆலிமை சந்திச்சு கண்ணீர் வடித்தார். எங்களுடைய இந்த பக்தாதுல எழுதப்பட்ட கிரந்தங்கள், எங்களுடைய இந்த 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 இராக்குல பெரும்பெரும் ஆலிம்கள் தோன்றிருக்கிறார். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மஹ்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ், பெரும்பெரும் மேதைகள், எப்படிப்பட்ட மேதைகள் சுப்ஹானல்லாஹ். இமாம் குசாலியுடைய நிலைப்பாடு என்ன? மஹ்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய தாவத், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய அந்த கம்பீரமான பேச்சு இருக்கிறதே, ஆயிரக்கணக்கான யூத கிறிஸ்தவர்களை அந்த பூமியில் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டது. இப்னு ஜௌசி என்பவர் பேசக்கூடிய அந்த சபையில 15,000, 20,000, 1,00,000 வரைக்கும் மக்கள் இருப்பார், கண்ணீர் வடிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மேதைகள் வாழ்ந்த பூமியில அநியாயத்தையும் அட்டகாசத்தையும் அட்டுழியத்தையும் புரிந்து கொண்டு அடாவடித்தனமாக இந்த சதாம் முஸ்லிம் நாடுகளுக்கு அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தான், அட்டகாசம் செய்தான். இவன் தான் அன்றைக்கு அமெரிக்காவோடு சேர்ந்து முஸ்லீம்கள் அழிப்பதற்கு முன் வந்தான். இன்று வரைக்கும் அவன் தன்னுடைய அல்லாஹோடு இருக்கக்கூடிய அந்த உசாமா பின் லாதன் அல்லாஹ் 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 என்று அழைத்த அந்த அழைப்பை இவன் அழைக்கவில்லை. இவன் மக்களை தௌபாவின் பக்கம், ஆகமத்தின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், குர்ஆனின் பக்கம் திருப்பவில்லை. என்னோட சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா பக்கமும் இந்த அமெரிக்கா ஃபிரௌனை போன்ற அட்டகாசம் செய்து கொண்டே இருக்கிறான். இதுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கள் உள்ளத்துல அல்லாஹ் ஒருவனுடைய நம்பிக்கையோட விசுவாசத்தோட எங்களால் 1000 தூக்கலாது, எங்களால் 1000 தூக்கலாது. நான் சென்ற முந்தைய நாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு மந்திரியோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தவர் தற்பொழுது ஆட்சியில் உள்ள ஒருவரை சந்திச்சு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, எல்லாரும் அப்படிதான், இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே எல்லாரும் காத்திர்கள் தான், யூதரையும் அமெரிக்காவை நாடி இருக்கக்கூடியவர்கள் தான். சிலானம் என்னத்தில் ஆடி இருக்குது? அமெரிக்கா தான் ஆடி இருக்குது. இந்த பீஸ் டாக்ல அமெரிக்காவுடைய பங்களிப்பு தான் முக்கியமான பங்களிப்பு, அவர்களே அணுகிதான் நாங்கள் எல்லாம் நடத்தணும் என்பதுதான் இவர்களுடைய. அதனால கொடி தூக்கி அமெரிக்காவை புரொட்டஸ்ட் பண்ணி இந்த சென்ற நூற்றாண்டுகள்ல எந்த ஒரு காலமும் இவ்வளவு ஆதரவு அளிக்க இல்லை. ஐரோப்பியர்களும் காதர்களும் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம், ஜெர்மனியும் பிரான்ஸும் ரஷ்யாவும்
பலரும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. மிக நல்ல கடைசி நேரம் கூட அடித்ததற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கூட ஜெர்மனியுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டர் யுத்தம் தான் இன்றைக்கு தீவிரவாதம் என்று மிக அழகாக பேசியும் உலக நாடெல்லாம் கொடிகள் தூக்கியும் எதுக்குமே அடங்காமல் அந்த காரணை போன்று அந்த தஜ்ஜால் நபி அவர்கள் 30 தஜ்ஜால்கள் வருவார்கள் என்பதை போன்று இந்த தஜ்ஜால் இந்த புஷ் தஜ்ஜால் இந்த டோனி பிளேயர் தஜ்ஜால் இந்த அநியாயக்காரன் ஒரு ஒரு சாற்று போக்கு வைத்துக் கொண்டு அவனுக்கு நோக்கம் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆப்கானிஸ்தான்ல என்ன இருக்குது என்ன புதையில் இருக்குது அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் இந்த பாக்தாத் தான் இந்த அரபு நாடுகளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் தன்னுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும் பொழுது அதை ஒரு நடுநிலைமை கொண்டதுக்கு தான் தான் உலகத்தில் ஒரு ஃபிரௌனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் தோன்றியிருக்கிறது. இந்த ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் விட்டுக் கொடுப்பான். அந்த ஃபிரௌனுக்கு பல வருஷத்தை கொடுத்தான். இந்த ஃபிரௌனுக்கு மிச்சம் நாள் போக மாட்டாது. அதனால் வேற சோழர்களை பெரியார்களே நாங்கள் என்ன செய்யணும் எங்களிடத்தில் என்ன செய்ய முடியும்? நான் கண்ணீர் வடிச்சு என் கைகள் ஒன் பக்கம் திருப்பி என் வாழ்க்கையை நான் மாற்றி உலக நாடு முஸ்லிம்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இந்த சிறுபான்மையினர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் நாங்கள் முஸ்லிம்கள் தைரியமாக ஈமானோட தக்குவோட அநியாயம் இல்லாமல் வேளாண் சோதனை பிரியாகலே எங்களோட நாட்டிலையும் 15 வருஷத்துக்கு முதல் இல்ல நிலைமை இல்லை. முஸ்லிம்களை மிக தப்பான எண்ணத்தில் பார்க்கக்கூடிய நிலைமை தான் எங்களுக்கு தெரிந்து வருகிறது. நாங்க என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையை வாக்கும் தௌபாவின் பக்கம் திருமணம் துவாவின் பக்கம் திருமணம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வெகு தூரம் இல்லை. சலாஹுத்தீன் அய்யூபி என்று ஒருவர் தோன்றினார். 14 ஐரோப்பிய நாடுகளை ஆட்சி படைத்தார். அல்லாஹ் ஒரு உமர் பின் அப்துல் அசீஸை கொண்டார். அல்லாஹ் அவர்களை கொண்டு நிம்மதியை கொடுத்தார். ஒரு உமர் ஹத்தாப் அவர்களை கொண்டான். பைத்துல் முக்கத்தஸை அல்லாஹ் கைப்பற்றி வைத்தார். ஒரு தாரிக் பின் சியாத் சைப்ரஸை ஆண்டார். ஒரு முகமது பின் காசிம் அவரை கொண்டு அல்லாஹ் இந்தியாவுடைய பகுதியெல்லாம் கைப்பற்றி வைத்தார். அதனால் அல்லாஹ்வுக்கு வேறு தூரம் இல்லை. அல்லாஹ் மஹதியையும் கொண்டு வரலாம். அல்லாஹ் மஹதியை கொன்று உலகத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரக்கூடிய நல்லடியார்களை கொண்டு வரலாம். இன்று தேவை என்ன தெரியுமா மேலான சோதர்களே? நல்லடியார்கள் ஒரு ஊரில் ஒன்று சேர்ந்து தௌபாவும் துவாவும் அல்லாஹ்வின் பக்கம் கவனமும் கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் கிட்ட கேட்க ஆரம்பித்தார். அல்லாஹ் அந்த ஊருக்கு பாதுகாப்பு கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க, அப்பள்ளையிருந்தாங்க, மீனுக்குள்ள போனாங்க, துவா செய்தாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு மேகம் வந்தது, இருள் சூழ்ந்தது, மக்கள் எல்லாரும் கண்ணீர் வடிச்சான், தௌபா செய்தாங்க, துவா செய்தாங்க, அல்லாஹ் கிட்ட மன்றாடினாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்க கூடாது. அல்லாஹ் என்ன செய்தான்? மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியெடுத்தான், மக்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை எடுத்துக்கொண்டு ஓடினாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தை அழித்தான். குர்ஆன் முந்தி நடந்ததையும் சொல்லியிருக்கிறது. நபிக்கு பிறகு இதுவரைக்கும் 1400 வருஷத்துல ஒரே ஒரு விஷயம் தான் கருத்துக்கு எடுக்கிறோம். என்ன பார்க்கலாம்? எப்ப முஸ்லிம்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ, தௌபாவோட வாழ்ந்தார்களோ, ஈமானோட வாழ்ந்தார்களோ, அய்யூப் சலாஹுத்தீன் அனுப்பி அல்லாஹ் ஐரோப்பு நாடுகள் ஆட்சி செய்ய வைத்தான். எப்ப மக்கள் இஸ்லாத்தை விட்டார்களோ, ஈமான விட்டார்களோ, நல்லவர்களாக மாறாம பாவிகளாக மாற ஆரம்பித்தார்களோ, அப்ப அல்லாஹ் துருக்கிக்கு ஒரு அத்தா துருக்க பிறந்தான். அரபிய மாத்தினான், குரானுடைய வாசகங்களை மாத்தினான், அசார மாத்தினான், துருக்கி பாஷைக்கு மாறி ஐரோப்பியாவுக்கு சேர்ந்தான். துருக்கி எப்படிப்பட்ட பூமி, எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி. சஹாபாக்கள் பெரும்பெரும் சஹாபாக்கள் அங்க வந்திருக்கிறான். அபு அய்யூப் அன்சாரியோட கபரங்க இருக்கிறது. ஆனா இந்த அத்தா துருக் வந்து செய்த அட்டகாசங்கள், அநியாயங்கள், அந்த இஸ்லாமிய உஸ்மானிய கிலாபத் ஐரோப்பிய பகுதி வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்த இஸ்லாமிய உஸ்மானிய கிலாபத் நீச்சரிசு. அதனால வேளாண் சோதர்களே, இந்த எங்க பார்த்தாலும் நிராசையுடைய பார்வை தான். ஒன்றுமே செய்ய முடியாம குர்ஆன் சொல்லக்கூடிய பார்வைகள் எல்லாம் மேல போயிருச்சு, இதயங்கள் எல்லாம் தொண்டைக்கு வந்துருச்சு. என்ன நடக்குமோ தெரியாத ஒன்று இந்த 125 கோடி முஸ்லிம்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? ஆயுதம் இருந்தும் தூக்க இயலாது, ஆள்கள் இருந்தும் ஒன்று செய்ய இயலாது, என்ன செய்யலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உண்மையான தௌபா செய்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுள்ள போன பிறகு அந்த மக்கள் உண்மையான தௌபா செய்தது போன்று உலக நாடு முஸ்லிம்கள் தௌபா செய்யறதுக்காக தான் அல்லாஹ் இந்த ஃபிரௌனையும் இந்த தஜ்ஜாலையும் எங்களுக்கு சாட்டியிருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி உலக நாடு முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக இந்த ஈராக் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம்.
அல்லாஹ் இந்த அட்டகாசத்திலிருந்து முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொத்துக்களையும் பொருள்களையும் பாதுகாப்பாக. குறிப்பாக இந்த யுத்தம் ஒரு மூணாவது மகா யுத்தமாக மாறி, இந்த யுத்தம் மாறுவாக இருந்தா இது முஸ்லிம்களுடைய அழிவுக்கு தான் காரணமாக இருக்கும். ஏன் அவன் சூழ்ந்திருப்பது அப்படியே இஸ்லாமிய நாடுகளை தான். வல்ல அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உயிர்களையும் அந்த புனிதமான பூமியை அந்த ஹரமையும் ஷரீஃபையும் அந்த மக்காவையும் மதீனாவையும் அந்த பைத்துல் முக்கத்தஸையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் உலக நாட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுக்கு நீ தைரியத்தையும் கண்ணியத்தையும் உயர்வையும் கொடுப்பாயாக, இந்த அட்டகாசங்களிலிருந்து விடுப்பாயாக, இந்த அநியாயக்கார தஜ்ஜால் இந்த புஷ்ஷுடைய அநியாயத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக, இந்த தொழிலாளருடைய அநியாயத்திலிருந்து பாதுகாப்பாயாக, எல்லா யூதர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பை தருவாயாக. எல்லா புனிதமான பூமியா அல்லாஹ், அந்த இராக் நல்லடியார்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ், நல்ல மூமின்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ், இந்த ராஷ்டிரத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ தௌபாவை கொடுப்பாயாக, அந்த மக்களை உன் பக்கம் திருப்புவாயாக. உலக நாடு முஸ்லிம்களில் எல்லா அந்த தாரிக் இப்னு ஸியாதை போன்று, அந்த முஹம்மது இப்னு காசை போன்று, அந்த சலாஹுதீன் அய்யூபி போன்று எல்லா மக்களையும் உண்டாக்குவாயாக, சாலிஹான மக்களை உண்டாக்குவாயாக. எங்களுக்கும் சவாய் நசிவாக்குவாயாக, இந்த நாட்டில் அமைதி ஏற்படுத்துவாயாக. யாரா தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக்கிதாயல்லா, முஸ்லிம்களுக்கு பாதகமாக்கி விடாதயல்லா, எந்த ஒரு கட்டத்திலும் யாரா முஸ்லிம்களுக்கு அழிவுண்டாகக்கூடிய விதத்தில் நாசக்காரர்கள் செயல்படாமல் நீ பாதுகாத்து தந்தாயாக. யாரா எங்களுடைய அரமையின் ஷரீபனை பாதுகாப்பாயாக, மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக, பைத்துல் முக்கத்தஸை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய பள்ளிகளை உலக நாடு பள்ளிகளை பாதுகாப்பாயாக.